for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this. As we turn to the Word of God, life is full of sufferings, whether you are a king or a queen or a prisoner or a prince, whatever it may be. நம்முடைய ஜீவியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய ஜீவியமானது அது பாடுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. ராஜாவாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ராணியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அது பாடு நிறைந்ததாகவே காணப்படுகிறது. மன ஜீவிதமானது பலு சமஸ்யலதோ நிண்டியுள்ள ஜீவிதமானது. ஒருவேளை நீ ராஜவை உண்டவச்சனோ ராணிவை உண்டவச்சனோ ஒருவேளை செரகா உண்டவச்சனோ எவரைனப்படிக்கு நீ சமஸ்யலதோ நிண்டியுள்ளது. பட் வாட் ஐ வுட் லைக் டு ஷேர் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் தட் ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் காட் God wants to turn our bitter experiences, sufferings into sweet experiences. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கசப்பான அனுபவங்களை எல்லாம் தேவன் அதிக மதுரமுள்ளதாக தேவன் மாற்றுகிறார் என்கிறதான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்யும் செப்பவல்சின தேவனகா మీ యొక్క జీవితంలో చేదైన సమస్యలన్నీ దేవుడు మధురంగా మార్చగలదని చెప్పవలసినాను. In life there are three types of sufferings. ஒரு ஜீவியத்தை எடுத்துக்கொள்வதென்றால் மூன்று விதமான பாடுகளை நாம் காண்கிறோம். ஒரு ஜீவிதம் చూసినప్పుడు మూడు విధములైన సమస్యలను లేక శ్రమలను చూడగలము. Like in the Bible we find three types of crosses. Three types of crosses. கொஞ்ச நாம் வேதத்திலே பார்க்கும்போது மூன்று விதமான சிலுவைகளை குறித்து நாம் காண்கிறோம். வேத கிரந்தங்களோ மனம் சூச்சினப்படு மூன்று விதமுலைன சிலுவலனு மனம் சுடகலம். They are type of three types of sufferings. இவைகள் மூன்றும் மூன்று வித பாடுகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவை மூன்று விதமுலைன சிரமலுக்கு சாதிருஷ்யமாய் உள்ளவை. The thief's cross and then the penitent I would say first the thief's cross mudalavadu anda thirunudaya siluvai modatiga donga yokka siluvai enadi. He carried the cross because of his own sin. தன்னுடைய சொந்த பாவத்தை நிமித்தமாக அந்த சிலுவையை அவர் சுமக்க வேண்டியதாக இருந்தது. தன் சொந்த பாவம் நிமித்தமோ ஆ சிலுவனோ மோயவல்சி வச்சது. Some people's sufferings because of their own sin and foolishness they suffer. சில ஜனங்கள் தாங்கள் கஷ்டப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் தங்களுடைய பாவத்தை நிமித்தமாகவும் தங்களுடைய மதியீனத்தை நிமித்தமாகவும் தான் அவர்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. கொந்தரைத்தே தேவ ஜனங்களு வாரி பாவம் நிமித்தமோ வாரி அமாயகத்துவமோ புத்தியீனத்தை நிமித்தமோ சிரமல அனுபவிச்சவல்சி உள்ளது. The three thief's cross did not bring any glory to God. அந்த கள்ளனுடைய சிலுவையானது தேவனுக்கு எந்த விதமான மகிமையும் கொண்டு வரவில்லை. ஈ தொங்க யொக்க சிலுவானுனது தேவனுக்கு எட்டுவண்டி மகிமனோ தீசுகொனி ராலேது. Some children of God also are carrying thief's cross. சிலர் தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கொந்தமந்தி தெய்வ ஜனங்களும் கூட ஈ தொங்க யொக்க சிலுவனு வார் மோயிசுனாரு. Some of your sickness, your sufferings may be your own sin or foolishness. உங்களுடைய வியாதி இல்லாவிட்டால் உங்களுடைய சில பாடுகள் ஒருவேளை உங்களுடைய பாவத்தை நிமித்தமாக உங்களுடைய மதியத்தின் நிமித்தமாகவும் கூட இருக்கலாம். மீ ஜீவிதங்களோ சிரமலு சமஸ்யலனவி மீ யொக்க பாபம் நிமித்தமோ லேக மீ யொக்க புத்திஹீனத்து நிமித்தமாய் உண்டவச்சுனோ. So that does not glorify God. இந்த சிலுவையானது தேவனுக்கு எந்த மகிமையும் கொண்டு வருகிறதில்லை. இலாண்டி சிலுவானுனது தேவனுக்கு ஏலாண்டி மகிமனோ தீசுகொனி ராது. Some years ago I was working in a place. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். கொஞ்ச சமச்சரங்கள கிட்டமோ நீ ஒரு ஸ்தலமுலோ சேவை செய்யச்சுண்டினி. I believe a family husband is very angry hot tempered man. ஒரு விசுவாச இந்த குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவர் மிகவும் அதிசீக்கிரமாக கோபப்படுகிற ஒரு மனிதர். அயிட்டே அக்கட ஒரு விசுவாசி உணரு அவிசுவாசி ஆமி பர்த்த வச்சு சாலா கோபிஸ்டுனே உண்டேன். அண்ட் தி வைஃப் ஷி டசன்ட் ஆங்கர் பட் ஷி ஹஸ் எ வர்ஸ் ப்ராப்ளம். Her problem is மனைவி அதிகமாக கோபப்பட மாட்டார்கள். ஆனால் அவளுக்கு இன்னும் மோசமான ஒரு காரியம் இருந்தது. அதுதான் அவளுடைய நாவு. ஆமா, அத்தனை பாரியக்கு கோபம் வராது, கானி அவள் மிக்கில ஒரு சமஸ்யை உண்டேனோ அதே நாலு கை உண்டேனோ. From the time the husband comes home she will be nagging him and irritating him with her words. புருஷன் வீட்டிற்கு வந்த நேரம் தொடங்கி தன்னுடைய நாவு நிறுத்தமாக தன்னுடைய வார்த்தையினால் அவரை கோபப்படுத்திக் கொண்டே இருப்பாள். அயிட்டே ஆமே பர்த்த ராகானே ஆ பர்த்த வச்சின சமயம் நுண்டி ஆமே நோட்டுதோ லேக நாளுக்குதோ அதன் தொந்தரவு செய்யச்சுனே உண்டு. Problem there was that the wife will be speaking to the husband with the tongue
And the husband will be speaking to the wife with hands and feet. பிரச்சனை என்னவென்றால் மனைவி தன் புருஷனிடத்திலே தன் நாவினால் பேசிக்கொண்டிருப்பாள் ஆனால் புருஷனோ தன் மனைவியிடத்திலே தன் கைகளினாலும் கரங்களினாலும் தான் பேசிக்கொண்டிருப்பாள். ஈ பாரியைதே தன் நாலுகதோ தன் பர்த்தோ மாட்லாடுச்சு தொந்தர் செய்யச்சுனு பர்த்தைதே தன் చేతులతోనో కాళ్ళతోనో ఆమెతో సమస్య తొందర పెట్టుచుండును. Even the wife will be on the floor, still she will be mightily using the tongue. மனைவி தரையில் விழுந்து கிடப்பாள் அப்போதும் கூட தந்தை நாவை மிக வல்லமையாக அவள் உபயோகித்தாள். ஈ பாரிய நேல மீது படியுண்டினப்படி கூட தன் நாளுக்குன்னு எக்கோவா உபயோகிச்சுனோம். And then husband's legs will be more active talking to the wife. அப்போது புருஷனுடைய கால்கள் அதே காட்டில் இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி தன் பர்த்தை யோக கால் அனைவி அதி சுருக்கனகா சுருக்குகா பணி செய்யணும். So both are suffering. ரெண்டு பேருமே பாடுபடுகிறார்கள். ஈ விதங்க இத்தருனும் கஷ்டப்படுத்தினாரு. பட் they are carrying thieves cross. இவர்கள் அந்த கள்ளனுடைய சிலுவையை தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வீரைத்து ஆ தொங்க யோக சிலுவனும் மோயிச்சுனாரு. Why she was being beaten by the husband? Because of her own mistake. மனைவி ஏன் தன்னுடைய புருஷனால் அடித்து துன்புறுத்தப்படுகிறாள்? அது அவளுடைய தவறு நிமித்தமாகத்தான். பாரி எந்துக்கு தன் பர்த்த சேர்த்து ஈ விதமாக கொட்டப்படுச்சினது எந்தக்கனதா அவன் நாளிக்கு நிமித்தமும். சோ சம் காட்ஸ் சில்ட்ரன் மே பி கேரிங் த கிராஸ் ஆஃப் த தீஃப். சில தேவருடைய பிள்ளைகள் இந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். கொஞ்சம் தயவுச்சனும் ஈ விதமாக தொங்க யோக சிலுவனும் மோயிச்சு இண்டவச்சனும். That does not glorify God. ஆனால் அது தேவனுக்கு எந்த மகிமையும் கொடுக்காது. அது தேவனுக்கு ஏலாண்டி மகிமன் இவ்வது. Then second we find the cross of Simon the Cyrenian. இரண்டாவதாக அந்த சீமோனுடைய சிலுவையை நாம் காண்கிறோம். இரண்டாவதுகா சீமோன் யோக சிலுவன் சூச்சுனாமோ. Mark chapter 15 verse 21. மார்க் 15 அதிகாரம் 21 வசனம். மார்க் 15 அச்சேயம் 21 வாக்கியம். சிறிதே ஊராரும் அலெக்சாண்டரும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்த வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். And they compelled one Simon, a Cyrenian, who passed by coming out of the country, the father of Alexander and Rufus, to bear his cross. So he was compelled to bear the cross. இவன் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்டான். ஈ குரேனியுடைய சீமோனு ஆயன சிலுவன் மோயிட்டக்கு பலவந்தம் செய்யப்படேனு. Simon was not bearing the cross because of his sin. சீமோன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த சிலுவையை அவன் சுமக்கவில்லை. சீமோனு தன் பாவம் நிமித்தமோ ஈ சிலுவனு மோயலேது. பட் he was not willing, rather it was compelled, forced on him. ஆனால் அவன் அதை தானே முன் வந்து சுமக்கவில்லை. ஆனால் அது அவன் மேல் சுமத்தப்பட்டது. தானு அத்தடைய மனப்பூர்வமாக வச்சு தான் மோயலேது. கானி பலவந்தம் சேர்த்தா மோயினாடு. Some children of God are suffering not with the same way like Simon the Cyrenian carrying the cross. சிலர் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சீரனாகிய சீமோன் எவ்விதமாக அந்த சிலுவையை சுமந்தாலோ அவ்விதமாக தான் சுமந்து கஷ்டப்படுகிறார்கள். ஈ குரேனியுடைய சீமோனு ஏ விதமாக சிலுவனு பலவந்தமாக மோயபிடிச்சுனோ அதே விதமாக கொண்ட தெய்வச்சனல் உள்ளார். Your sufferings may not be because of your sin. ஒருவேளை உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அல்ல நீங்கள் பாடுபடுவது. ஒருவேளை நீ பாவம் நிமித்தம் நீ செமனந்தரு. பட் யூ ஆர் நாட் ஜாய்ஃபுல்லி சஃபரிங். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக அந்த பாடுகளை அனுபவிக்கவில்லை. அது நீ சந்தோஷமா சிரமலன தீஸ்கொனலேது. வாட் டு டு இட் இஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் மீ ஐ ஹேவ் டு கேரி த க்ரோஸ். என்ன செய்வது? இந்த சிலுவை என் மேல் வந்து விட்டது. நான் சுமந்து தான் ஆக வேண்டும். ஏன் செய்யவலனு ஈ சிலுவ நா மீது போச்சினோ இது நேனு மோயவல்சியனதனே சொப்புதுறோம். From the time I married this man he is a cross to me. What to do? I had to bear the cross. இந்த மனிதனை எப்போது நான் மனம் முடித்தேனோ அப்பொழுதிருந்து இந்த மனிதன் எனக்கு ஒரு சிலுவையாகவே இருக்கிறார். என்ன செய்வது? நான் சுமந்துதான் ஆக வேண்டும். நான் எப்படி பெண்ணை சேசுக்கொள்ளோ ஆ தினம் நோண்டி ஈ மனுஷன் நான் சிலுவகாய் உள்ளாடு இந்த ஏன் செய்யகலனோ ஈ சிலுவை நான் பரிசவலசினதே என்று சொல்கிறார். Like that some husbands may say, like that some parents may say. இவ்விதமாக சில புருஷர்கள் சொல்லலாம், சில பெற்றோர்களும் இவ்விதமாக சொல்லலாம். ஈலா கொண்டிருந்த பர்தர் ஈலா செப்பவச்சனோ கொஞ்சம் தள்ளிதண்டர்கள் கூட ஈலா செப்பவச்சனோ. What to do? I had to bear it. I don't know how long. என்ன செய்வது? நான் சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். எத்தனை காலம் நான் சுமப்பது என்று தெரியவில்லை. நான் ஏன் செய்வலனோ ஈ சிலுவனு நான் பரிசவலசியனது எந்த காலமோ இது நான் தெரியதனி செப்பெதரு. Beloved ones, that is Simon's cross. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சீரேன ஊராகிய சீமோனுடைய சிலுவையாயிருக்கிறது. பிரியமான தேவனி விடலாரா, இது சீமோன் யொக்க சிலுவையினது. Simon's cross did not bring any glory to God. சீமோனுடைய சிலுவையும் கூட தேவனுக்கு எந்த மகிமையும் கொண்டு வருகிறதில்லை. சீமோன் யொக்க சிலுவை கூட தேவனுக்கு எதுவும் மகிமனு தீஸ்கொனி ராலேது. Now, dear child of God, you may be going through some problems. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போதும் கூட நீங்கள் சில பாடுகள் வழியாக
போய்கொண்டிருக்கலாம் பிரியமான தேவனுமிடா ஈ கூட கொని సమస్యలు గున్న వెళ్ళొచ్చుండు వచ్చును బట్ యు ఆర్ నాట్ ఏబుల్ టు బి joyfully going through that path anal andha paadhile neengal santoshamaga poga mudigiradhe aithe aa margamlo meeru santoshamga velaleka povuchunaru now the third cross mun ippodu moondhaavathu siluvai ippodu moodava siluva the cross of our lord jesus christ namme kathra yesu christuvin siluvai adi mana prabhuvaina yesu christu yokka siluva we read in the bible for the joy that was set before him He endured the cross, despising the shame. Now, Vedathile vasikkirom, thanakku munbaga vekkappattadana sandosathin porittu avamanathe ennamil siluve sandosathodu sahithaar endru vasikkirom. Aayana munduga unchabadina aanamundu nimittamo avamanamunu teesukonaga aayana santoshamga ee silu bharinchanani cheppabadinadi. Like the thief, Jesus was not bearing the cross because of his sin. இந்த கல்லனை போல தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அல்ல கர்த்தா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்தது ஈ குதங்கவலே பாவம் நிமித்தமோ தவேன் இயேசு கிறிஸ்து சிலுவனு மோயலேது லைக் தி கிராஸ் ஆஃப் சைமன் ஜீசஸ் வாஸ் நாட் compelled to bear the cross simon and silvey pole kathava yesu christ silvey subakkubadiyaga avar mel sumathapadaville simon yenithamuga balavantamuga silva moyichunado alage pravaina yesu christ balavantamuga silvanu moyaledu for the joy that was set before him he endured the cross thanaku munbaga vekkana sandoshathin polte silvey sandoshathodu kuda sahithar aina munduga unchabadina aanandamu nimittamo aa silvanu santoshamuga teesukonenu that is the cross of Jesus adidan kathra yesu christuve siluvai adi mana prabhuvaina yesu christu yokka siluvai ennadi now you don't need to carry three crosses நீங்கள் மூன்று சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நீர் ஈ மூணு சிலுவலும் பரிசவலசின அவசியம் லேது only one cross one type of suffering ஒரே ஒரு சிலுவை ஒரே ஒரு விதமான பாடுகளை மட்டும் சகித்தால் போதும் ஒகே ஒரு விதமான சிலுவா ஒகே ஒரு விதமான శ్రమను సహించిన చాలును true everyone of us we have sufferings உண்மைதான் நாம் ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு நிச்சயமாகவே மனந்தர்க்கே ஒவ்வொருக்கே శ్రమలు కలవు some people are suffering because they are out of the will of god they went against the will of god and they are suffering like the thief சில ஜனங்கள் தாங்கள் பாடுகள் படுகிறார்கள் ஆனால் தேவ சித்தத்திற்கு அப்ப வெளியே இருக்கிறபடியால் பாடுபடுகிறார்கள் இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை விட்டு அவர்கள் தூரமாய் போனபடியாலே தங்கள் பாவத்தை நிமித்தமாக அவர்கள் பாடுபடுகிறார்கள் carrying simon's cross na ninikire aneka devunde pillai simonude siluvai naan sumandu kondirukkaral nen ila talanchunano aneka devuni vidalu simon yokka siluvanu moichunani talanchunano to do this problem it doesn't go I have to bear it enna seivathu inda 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 paadai naan anubavithaan theeravendum nen em cheyali ee samasya ee shramanakunadi nen dinni bharinchavalsi unnadi so you are forced to carry the cross ivana maagana siluvai sumakkumadiyaga neengal sumathapadugireergal ee vidhamuga siluvanu moyitaku meeru balavantham cheyabadutunaru and that cross does not give any glory to god ana ippudi padavana siluvai devunukku enta mahimeyum kodukkiradille ee laanti siluvanu unnadi devuniki elaanti mahimunu teesukoni raadu 1 minute let us look at the cross of Jesus ஒரு நிமிடத்திற்கு கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம் ஒரு சேன் க்ஷணமோ మనం ప్రభువైన యేసు క్రీస్తు యొక్క సిలువను చూచేదము Jesus took the cross and the bible says he went to a place called Golgotha கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது கொல்கதா என்கிற இடத்திற்கு அவர் சென்றார் ప్రభువైన యేసు தன் சிலுவను మోసుకొని గొల్గోతా అనే స్థలమునకు వెళ్ళి ఉన్నాడని మనం చూస్తున్నాము please read john chapter 19 verse 17 யோவான் 19 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம் யோவான் சுவார்த்தா 19 அத்தியாயம் 17 வாக்கியம் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார் and he bearing his cross went forth into a place called the place of a skull which is called in the hebrew golgotha golgotha or calvary means place of a skull கொல்கதா என்று சொல்லப்படுகிறது கபால ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது கொல்கத்தா என்று சொன்னப்படு அது கல்வாரி கபால ஸ்தலம் என பிளவடுச்சுனது listen jesus took the cross and went to a place called place of a skull கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்கிற கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு சென்றார் பிரபுவே இயேசு சிலுவனு மோசுகொனி கொல்கத்தானு ஆ கபால ஸ்தலமும் சோட்டிக்கு வெள்ளேனு you know what is the meaning of skull மண்டை ஓடு என்றால் என்ன இது உங்களுக்கு தெரியும் ஆ கபாலம் அனகா மீ அந்தர்க்கின் தெரியும் இன் ஸ்கல் தேர் இஸ் நோ பிரெயின்
மண்டை ஓட்டிலே மூளை என்பது இல்லை. ஆ கபாலములో ఆ మెదడు ఉండదు. சோ when we take the cross we must go to a place of a skull. நாம் சிலுவையை எடுத்து சுமந்த பிற்பாடு நாம் அது மண்டை ஓடு என்கிற ஆ இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். மனமோ சிலுவன் மோசுகொனப்படு ஆ காப்பாலமும் லேக ஆஸ்திகள் உண்ட ஸ்தலமுக்கு வெள்ளவலேனும். நார்மலி பீப்புள் வென் தே கோ த்ரூ சஃபரிங் தட் இஸ் த டைம் தே ட்ரை டு யூஸ் தேர் பிரெயின் அண்ட் க்வெஸ்டின் காட் லார்ட் இட் இஸ் நாட் ஃபேர் வாட் யூ ஆர் டூயிங் வை சுட் ஐ சஃபர் லைக் தட் Others don't have all this suffering. பொதுவாக ஜனங்கள் கஷ்டப்படும் போதுதான் தங்களுடைய மூளை அதிகமாக உபயோகித்து ஆண்டவரே நான் ஏன் இவ்விதமாக நான் கஷ்டப்பட வேண்டும் மற்றவர்கள் விதமாக கஷ்டப்படவில்லை என்று சொல்லி இவ்விதமாக தேவனை நோக்கி அதிகமான கேள்வி கேட்டு முறையிடுவார்கள். அநேக தேவன ஜனலு அநேக சமஸ்யலு குண்டா வெளிச்சினப்படு வாரி ஒரு மெதனு உபயோகிச்சு தப்பாமே எந்தக்கு சமஸ்யலு குண்டா வெள்ளவலேனு இத்தர்லு ஏலாக வெளிச்சின்றது லேதே அனு செப்பி ஈ விதமாக தேவனை பிரச்சனிச்சதரு. Lord, what sin have I done that you give all these sufferings? ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்து இப்படிப்பட்டதான எல்லா கஷ்டங்களும் எனக்கு வருகிறது. பிரபுவா நீ ஏன் பாவம் செய்யினானு எందుకు నాకు ఇలాంటి శ్రమలన్నీ కలగవలేను? Why are you not answering my prayers? ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு ஏன் இன்னும் மறு உத்தரவு அருளாக இருக்கிறீர்? பிரபுவா எందుకు నా ప్రార్థనకు మీరు ప్రతిఉత్తరం ఇవ్వట్లేదు? We try to use our brain when we carry the cross. இவ்விதமாக நாம் சிலுவையை சுமக்கும்போது நம்முடைய மூளையை உபயோகிக்க ஆரம்பிக்கிறோம். ఈ విధంగా మనం సిలువను మోయించినప్పుడు మన మెదడును ఉపయోగించి దేవుని ప్రశ్నించనము. Beloved ones, when we take the cross we have to go to a place called Golgotha, place of a skull. அருமையானவர்களே நாம் நம்முடைய சிலுவையை சுமக்கும்போது அநேகருக்கும் கபால ஸ்தலங்களான இடத்திற்கு செல்ல விருப்பம் இல்லை. நம்முடைய மூளை உபயோகிக்கத்தான் நாம் விரும்புகிறோம். அநேகளுக்கு ஆ கபால ஸ்தலமுக்கு வெளியிட்டக்கு இஷ்டம் லேது. எதுக்கனகா வாரி யொக்க மெதடுனு வாரு உபயோகிச்சுதரு. Why should this happen to me only? இது ஏன் எனக்கு மட்டும் நடக்க வேண்டும்? எందుకు இது நாக்கு மாத்திரமே கலகவலேனு? Why Lord you gave this type of husband, this type of wife, this type of children? ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்டதான ஒரு மனைவி இப்படிப்பட்டதான ஒரு புருஷனை இப்படிப்பட்டதான பிள்ளைகளை எனக்கு தந்தீர்? பிரபுவா எందుకు இலாண்டி பாரியனு இலாண்டி பர்த்தனு இலாண்டி பிள்ளைனு நாக்கு அனுக்ரஹிச்சுனாவனி அடுகுதுரு. Beloved ones, we are taking the cross but we are not going to Golgotha. அனிமானவர்களை நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம கொல்கதாவுக்கு போகிறதில்லை. பிரியலாரா ஈலாகுன்னட்லயே மனம் சிலுவను మోయించునాం గాని మనం గోల్గొతకు వెళ్ళలము. Today the Lord is calling you, come to Golgotha, place of escal. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து அழைக்கிறார், கொல்கதாவுக்கு வாருங்கள், கபால ஸ்தலத்திற்கு வாருங்கள். ஐதே ఈ దినం నా ప్రభువు మిమ్మల్ని చూచి మిమ్మల్ని పిలుస్తున్నారు. ఈ గొల్గొతా ఈ కపాల స్థలమునకు రమ్మని పిలుస్తున్నారు. My child, when you come to heaven I will tell you why all these sufferings I allowed in your life. என்னுடைய பிள்ளையே நீ பரலோகத்துக்கு வரும்போது ஏன் இந்த கஷ்டங்களெல்லாம் உன் ஜீவங்களிலே நான் அனுமதித்தேன் என்று நான் உனக்கு சொல்லுவேன். நா விட்டா நீ பரலோகனுக்கு வச்சினப்படு எందుకు ఈ శ్రమలు కష్టాలని నీవు అనుభవించినావో ఆ విషయం నీకు తెలియజేతునని చెప్పును. Now let me come to the important subject I want to share, how our sufferings can become sweet. நான் இப்போது நான் சொல்ல விரும்புவதான அந்த மிக முக்கியமான பாவத்திற்கு நான் வர விரும்புகிறேன். எப்படி நம்முடைய பாடுகள் இல்லாவிட்டால் கசப்பானது மதுரமாக மாறும்? நீ ஒரு பிராமுகமான அம்சம் நீக்கு தெரிஞ்சே கோர்ச்சுனானு ஏனனகா ஏ விதமா மன శ్రమలు కష్టములు అనేవి మధురముగా మార్చబడును. Either your sufferings can become bitter or your sufferings can become sweet. ஒரு பாடுகள் ஒரு பக்கத்திலே அது கசப்பாக மாறலாம், இல்லாவிட்டால் அது மிக இனிமையாக மதுரமாக மாறலாம். நீ ஒரு శ్రమలు ఒకవేళ అది చేదుగా మార్చబడవచ్చును, మరొక విధంగా అది మధురంగా కూడా మార్చబడవచ్చును. Now dear child of God, you may be going through sufferings but you feel so bitter in your heart. அருமையான தேவனுடைய பிள்ளையே நீயும் கூட பாடுகள் வழியாக போகலாம், ஆனால் உன்னுடைய ஜீவிதிலே ஒரு கசப்பான அனுபவமாய் அது இருக்கலாம். பிரியமான தேவனே விடா நீயும் శ్రమగుండా వెళ్ళవచ్చును, అయితే ఈ శ్రమ అనునది నీకు ఒక చేదైన మార్గంగా ఉండవచ్చును. But the Lord wants to turn our bitter experience into sweet. ஆனாலோ தேவன் நம்முடைய கசப்பான அனுபவத்தை இனிமையான அனுபவமாக மதுரமாக மாற்ற விரும்புகிறார். ஐதே தேவுடைతే நீ ஒரு ఈ చేదైన అనుభవము మధురమైన అనుభవంగా మార్చవల్లని దేవుడు కోరుచున్నారు. Once the people of Israel in the wilderness journey they reached a place called Mara. மாரா என்கிற இடத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்திலே ஒரு இடத்திற்கு வந்து சென்றார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் செய்யினப்படு மாரான சோட்டிக்கு வாரு வச்சியுனாரு. There the water was
bitter. அங்க இருந்ததான தண்ணீர் கசப்பாக இருந்தது. அப்ப உன்ன நீலு சாலா சேதுகா உண்டேனு. So they cried unto the Lord. ஆனபடியால் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அப்படி வாரு தேவனி யுத்த முறைபெற்றி. And the Lord showed Moses a tree. அப்போது தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்படி தேவன் மோசேக்கு ஒரு செட்டுனு சூப்பிஞ்சனு. The Lord told cast that tree into the water and that water will become sweet. தேவன் சொன்னார் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு அப்பொழுது அந்த தண்ணீர் மதுரமாக மாறும். யெகோவா தனக்கு ஆ செட்டுனு சூப்பேனு அது ஆ நீரிலே வேயுமோ அப்பொழுது அது மதுரமாக ஆகுனனி செப்பேனு. Read Exodus 15:25. யாத்ராகமம் 15 அதிகாரம் 25 வசனம். நீர்கம காண்டமு 15 அத்தியாயமு 25 வாக்கியமு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டு உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிச்சு. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. And he cried unto the Lord, and the Lord showed him a tree, which when he had cast into the waters were made sweet. There he made for them a statute and an ordinance, and there he proved them. So, this tree stands for the cross of Jesus. இந்த மரமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழலாய் இருக்கிறது. ஈ செட்டுமதி பிரபுவైన இயேசு கிறிஸ்துவோக சிலுவக்கு ஛ாயலக் சாதுருஷ்யமைனது. This bitter waters stand for the bitterness of our life. கசப்பான தண்ணீர் நம்பி ஜீவித்தலான கசப்பான அனுபவங்களை காட்டுகிறது. ஈ சேதைன நீர் அனு செப்பினப்படு மன ஜீவிதமுலோன ஈ சேதைன அனுபவங்களனு சூப்பிஞ்சுனது. Today you may be going through so much of bitter sufferings. ஒருவே இன்றே பலவிதமான கசப்பான பாடுமொழியாக சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஈ தினாலோ ஆ சேதைன சிரமல குண்ட மார்க்கமல குண்ட நீ வெல்லவச்சுனு. And you are using your brain, why Lord, why all this? உன்னை மூளையை உபயோகித்து ஆண்டவரே ஏன் விதமாக எனக்கு நடக்கிறது என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ மெதடு உபயோகிச்சு பிரபுவா எதுக்கு எதுக்கு இல்லாம ஜெருசலேமே நீ அடுகவச்சுனு. Why don't I get a proper job? எனக்கு ஏன் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை? எதுக்கு நாக்கு ஒரு மஞ்சி உத்தியோகம் தரக்கலையது? Why so much of financial problems? ஏன் இவ்வளவு பொருளாதார கஷ்டம் எனக்கு இருக்கிறது? எதுக்கு நாக்கு ஈ விதமா ஆர்த்திக சமஸ்யலு நவி? Others don't have the sufferings I am going through. நான் போகுதான இந்த கஷ்டங்கள் பாடுகள் மற்றவர்களுக்கு இல்லையே? நேனு வெல்லுச்சுன இலாண்டி சிரமலு கஷ்டங்களும் இதர்களுக்கு லேவு. Lord, how long have I to suffer like this? ஆண்டவரே எத்தனை நாள் தான் இந்த பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டும்? அப்பா எந்த காலம் ஈ சிரமலு நான் அனுபவிச்சாலி? Everyone of us one day or other will come to a place called Mara. நாம் ஒருவர் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் மாறா எங்களான இடத்திற்கு வரத்தான் வேண்டும். மனம் அந்தரமோ ஒரு தினமுனா ஏலாகையனு ஈ மாற அனுபவனுக்கு ராவலேனு. Maybe in your family life you find a Mara. ஒருவேளை உங்களுடைய குடும்ப ஜீவிதத்திலே நீங்கள் மாறாவை சந்திக்கலாம். ஒருவேளை நீ ஒரு குடும்ப ஜீவிதத்திலே மாறா வந்து அனுபவம் இந்த வச்சு. When you cry unto the Lord, what does the Lord do? நீங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிடும்போது தேவன் என்ன செய்கிறார்? அப்படி மீறு பிரபு தட்டு மொறைபெட்டினப்படு பிரபு மீக்கு ஏம் செய்யணும்? The Lord shows a tree. ஆண்டவர் உனக்கு மரத்தை காண்பிக்கிறார். அப்படி தேவன் நீக்கு ஒரு செட்டுனு சூப்பிச்சனு. The cross of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரம். அయితే ఆ ప్రభువైన యేసు క్రీస్తు యొక్క సిలువ యొక్క చెట్టు. Take it that into the water. Put it that into the waters. அதை எடுத்து இந்த தண்ணீரிலே போடு. ఆ చెట్టును తీసుకొని ఆ నీళ్ళలో వేయుము. And as soon as that tree touched the waters became sweet. அந்த மரமானது இந்த கசப்பான தண்ணீரில் பட்ட உடனே தொட்ட உடனே அது மதுரமாக மாறிவிடும். ஆ செட்டனுனதி ஈ சேதைன நீரிலோ வேசினவண்டனே ஆ நீலனுனவி மதுரமுலாயினு. So today the Lord is showing that cross. இன்றைக்கு தேவன் அந்த சிலுவையை காண்பிக்கிறார். நேடு பிரபுவனி இயேசு ஆ சிலுவன் சூப்பிச்சினாரு. You are carrying the thief's cross or Simon's cross. நீ ஒருவேளை அந்த கள்ளனுடைய சிலுவை இல்லாவிட்டால் அந்த சீமோனுடைய சிலுவை நீ இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆ தொங்க யொக்க சிலுவனோ லேக ஆ சீமோனு யொக்க சிலுவனு நீ மோய சுடவச்சுனு. But look at the cross of Jesus. ஆனால் இயேசுவோட சிலுவையை நீ நோக்கி பார். அయితే பிரபுவైన இயேசு சிலுவை யொக்க வைப்பு சூடுமு. And the cross forcefully does not fall into the water. அந்த சிலுவை தானாக முன்வந்து அந்த தண்ணீரிலே விழாது. ஆ சிலுவானில் ஆ செட்டனதி பலவந்தமா நீரிலோ படது. You have to take it and put it into the water. நீதான் அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணீரிலே போட வேண்டும். நீவே ஆ செட்டுன் தீஸ்கொனி ஆ நீலலோ வேயவனேனு. What is the meaning of taking the tree and putting into the water? மரத்தை எடுத்து தண்ணீரிலே போடுவதென்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆ செட்டுன் தீஸ்கொனி நீலலோ வேயிட்டானக அர்த்தமேமி? Surrendering our life to joyfully
suffering the will of God. நம்முடைய ஜீவிதத்திலே சந்தோஷமாக தேவனுடைய சித்தத்தின்படி பாடுபட ஒப்புக்கொடுப்பது. தேவனியோ మన యొక్క శ్రమలను దేవుని చిత్తానుసారముగా మనము శ్రమపడుటయు ఆనందించుటయు ఉన్నది. Then what will happen? అప్పుడు ఏం సంభవిచు? అప్పుడు ఏం జరుగును? Your sufferings will become sweet sufferings. உங்களுடைய பாடுகள் இனிமையான பாடுகளாக மாறிவிடும். அப்படி நீ ஒரு శ్రమలు ఒక మధురమైన శ్రమలుగా మార్చబడును. Oh, with all humility let me tell you. எல்லா தாழ்மையோடு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். నేను దీనతోంతో మీకు చెప్తున్నాను. You know I had been sick for some time. కొంచెం நாட்களாக நான் வியாதியாயிருந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கொஞ்ச காலமும் నేను வியாதியா ఉంటానని మీరు ఎరిగినారు. How will it be if you cannot sleep so many weeks or months properly and you cannot eat anything, only liquid you take, and very often having phlegm, naturally you will be miserable. அநேக வாரங்களாக மாதங்களாக தூக்கமே இல்லாமல் சரியான ஆகாரம் ஒரு நாளும் சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் ஆகாரத்தை மாத்திரம் சாப்பிட்டுக் கொண்டு எப்போதும் இனஞ்சிலே காபகத்தை வைத்துக் கொண்டு இவ்விதமாக பாடுபட்டால் எவ்விதமாக இருக்கும்? அநேக மாசம் நிதிரை லேக்குண்டா சரியான ஆகாரம் போஜனம் லேக்குண்டா திரவ மாத்திரமே தீஸ்கொனும் சூண்டகா இலா உண்ணட்லைத்தே மன ஜீவிதம் தௌர்பாக்யங்கா கனபடதா? I know you all prayed for me. I am grateful to them. நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீர்கள். நான் அதற்காக உங்களுக்கு நன்றியுடையவனாய் இருக்கிறேன். மீரந்தரும் நான் கொருக்கு பிரார்த்தினாரு நிஜமாக நீ கிருதஜ்ஞனுடனாயினானோ? For God I can say it was a sweet sweet suffering. ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் சொல்லிக்கொள்ள முடியும் அது எனக்கு இனிமையான மிக இனிமையான பாடாய் காணப்பட்டது. நீனு நிஜமாக தேவனுக்கு செப்சனானோ அனுபவமே நாக்கு மதுரமான இன்பமான உண்டேனு. I have no words to express how sweet it was. எவ்வளவு இனிமையாக இருந்தது என்று சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. எந்த மதுரமாக உண்டேனோ செப்புட்டக்கு நாக்கு மாட்டலு சாலவு. Precious child of God. அமூல்யமான தேவனி பிட்டா. இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டாப் மர்மரிங். இப்போது நீ முறுமுறுப்பதை நிறுத்திவிட வேண்டியதான நேரம். நீ இப்போ சனகு கொனுகுட ஆப்பி வைட்ட மனுஷன். இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டாப் கம்ப்ளைனிங். நீ தேவனை நோக்கி முறையிடுவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. நீ தேவன் தட்டு சூச்சி பிரியாது செய்யட ஆப்பி வைட்ட என்ற சமயமையினது. இட் இஸ் டைம் டு ஹாவ் த பெர்ஃபியூம் ஆஃப் பிரேஸ் in your heart and in your mouth. உன்னுடைய இதயத்திலும் உன்னுடைய வாயிலும் துதி என்கிறதான அந்த வாசனை திரவியத்தை நீ ஏறெடுக்க வேண்டியதான நேரம். நீ சமயமுலோ நீ இதயம் அந்தனோ நீ நோட்டை அந்தனோ ஆ சுவாசன கல ஸ்துதி நீ நோட்டை உண்டவலேனு. When that tree was thrown into the waters, immediately the waters became sweet. அந்த மரமானது தண்ணீருக்குள்ளாக போடப்பட்ட போது உடனடியாக அந்த தண்ணீர் மதுரமாக மாறிட்டு. ஆ செட்டினு நீரிலோ வேசின தருவாத வெண்டின ஆ நீரு மதுரமுலாயினு. Today in this meeting the Lord wants to give us all that sweet experience. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வைத்ததாலே அந்த இனிமையான அனுபவத்தை தேவன் நமக்கு தர வாஞ்சிக்கிறார். ஈ உதய காலம்ன ஈ கூட்டமந்து தேவடா மதுரமையின் அனுபவமும் நீக்கு இவ்வளவு நீ கோர்ச்சுனாரு. ஏசு கிறிஸ்துவின் நாமமிதே இனிமையாமே இந்த மதுவே எனக்கும் மாறுதலே. I don't want to offend you, but let me tell you one truth. நான் உங்களை ஒருவரையும் நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒரு சத்தியத்தை ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மீமலனி எவர்னி அபியந்தரபட்சம் கோர்ச்சிட்டு லேது காணி ஒக சத்தியம் நீ எனக்கு செப்ப கோர்ச்சுனான். Some of our beloved ones' faces are so sad as if Jesus is dead and Jesus' coffin is here and we all have come for his funeral. நம்முடைய அருமையான தேவ ஜனங்களுடைய அநேகருடைய முகங்கள் மிகவும் துக்கமாக இருக்கிறது. கத்ரா இயேசு கிறிஸ்து மரித்து விட்டது போலவும் அவருடைய சவப்பட்டியான மத்தியில இருக்கிறது போலவும் அந்த அடக்க ஆராதனைக்கு இவர்கள் வந்திருக்கிறது போலவும் அந்த முகங்கள் காணப்படுகிறது. கொந்த தேவன் விடல் சூச்சினப்படைத்தே வாரு முகமுழு துக்கமுகமுகளுகா உன்னது. எந்தக்கனவா மன பிரபு அயின இயேசு சனிப்போயினட்டுகாను ఆయన సమాధి పీట మన ఎదుట ఉన్నట్టుగాను ఆయన భూస్థాపన ఆరాధనకు వచ్చినట్లుగాను వారి ముఖములు కనబడుచున్నవి. బిలవడ్ వన్స్ అవర్ జీసస్ ఇస్ అలైవ్. అరుణ్యాలవులే నమ్ముడు యేసు ఇన్నూ జీవనోడు ఇక్కడ. ప్రియులారా మన ప్రభువైన యేసు సజీవుడైనారు. నాట్ ఓన్లీ హిస్ నేమ్ ఇస్ స్వీట్ ఎవ్రీథింగ్
of Jesus is very sweet. அவருடைய நாமம் மட்டும் இனிமை அல்ல அவருடைய ஒவ்வொரு அம்சங்களும் இனிமையாகவே காணப்படுகிறது. பிரபுவின் இயேசு யொக்க நாமம் மதுரம் மட்டுமே காது ஆயன யொக்க அம்சமுள்ளனியு மதுரமனு இம்பை உள்ளவை. He is sweeter than honey and honeycomb. அவர் தேனும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனும் மதுரமுள்ளவராயிருக்கிறார். ஆயன தேனி கண்டனோ ஜிண்டி தேனி தாருல கண்டனோ ஆயன தீபிலே மதுரமுகா உணாரு. He is fairer than 10,000. ஆய பதினாயிரங்கள் பேரில் அவர் சிறந்தவராயிருக்கிறார். ஆயன பதிவேரிலோ அதிகாங்கனியுடையினாடு. He is bright and morning star. அவர் விடிவெள் நட்சத்திரமாய் காணப்படுகிறார். ஆயன உதயிச்சு நட்சத்திரமாய் கனபடுச்சுனாடு. He is the rose of Sharon and the lily of the valley. அவர் சாரோனின் ரோஜாவும் லில்லி பள்ளத்தாக்கின் லீலியுமாய் இருக்கிறார். ஆயன சாரோனி யொக்க பத்ம புஷ்பமாய் உணாடு. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவுடு தயாளுடனி ருசி சூச்சி தெரிசுகொனுடி. Many people live a very miserable unhappy life. அநேக ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிர்பந்தமான ஜீவிதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகலு சந்தோஷம் லேனி ஒரு தௌர்பாக்கியமான ஜீவிதோனு செய்யுச்சுனாரு. Many are either carrying the cross of the thief or cross of Simon the Cyrenian. நம்மில் அநேகரும் கூட ஒருவேளை அந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த சீரேன ஊரானாகிய சீமோனுடைய சிலுவையை சுமந்தவர்களாக காணப்படுகிறார்கள். மனலோ கொந்தரு ஆ தொங்க யொக்க சிலுவனு மோசுக்கொண்ட வாரையினாரு. மறுகொந்தரைத்தே அகுரேடியின சீமோன் யொக்க சிலுவனு மோசுக்கொண்டுச்சுனட்லுகா உணாரு. The Lord today wants to turn the bitter into sweet. இன்னைக்கு தேவன் இந்த எல்லா கசப்பான அனுபவத்தையும் மதுரமாக மாற்ற விரும்புகிறார். நேடு பிரபுவின் இயேசு ஆ செய்த அனுபவம் மதுரமுகா மாற்றுவல்லனி கோர்ச்சுனாரு. God will does not want you to go from this place sadly but gladly. இந்த இடத்தை விட்டு நீங்கள் துக்கமடைவர்களாக அல்ல சந்தோஷமடைவர்களாக இந்த இடத்தை விட்டு போகத்தான் தேவன் விரும்புகிறார். மீறு ஈ ஸ்தலம் நுண்டி துக்கமுக்கலுகா வெளுட்ட காது காணி சந்தோஷமுகா வெல்லவல்லனி பிரபு கோர்ச்சுனாரு. Then you may say, I have so many problems, how can I go happily? அப்படி என்றால் நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, நான் எவ்விதமாக சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு போக முடியும்? ஒருவேளை நீ இலாச்சு போச்சுனோ, நான் அநேக சமஸ்யலு கஷ்டங்களு உணவி, நீ ஏ விதமா இலாக வெல்லவலேனு? How can all my bitter experience become sweet? என்னுடைய எல்லா கசப்பான அனுபவங்களும் எப்படி இனிமையாக மாறும்? நான் செய்தேன அனுபவங்களையும் ஏ விதமா மதுரமுகான இம்புகான மாற்றப்படணும். Please read Proverbs 27:7. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 7 வசன வாசியுங்கள். சாமித்தலு 27 அச்சேமும் 7 வாக்கியமும். திருப்தி அறிந்தவன் தேன்கூட்டையை மதிப்பான், பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். The full soul loathes and honeycomb, but to the hungry soul every bitter thing is sweet. Praise be to God. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை கலுகுங்காக. For the hungry soul every bitter experience is sweet. பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். சமத்தல் குணவாணிக்கு சேது வஸ்தவு ஐனனு தீயகா உண்டுனும். To the hungry soul, when your soul is hungry, English is correct. To the hungry soul, every bitter thing is sweet. பசியான ஆத்மா உள்ளவனுக்கு ஒவ்வொரு பதார்த்தமும் தித்திப்பாயிருக்கும். ஆக்கலி உன பிராணம் அனுனதி ஏ வஸ்துவாயினப்படுகினே அதை தீப்பிகா உண்டுதும். Now you know the secret why you are bitter. நீங்கள் ஏன் கசப்பாக இருக்கிறீர்கள் என்று இப்போது அதை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். எதுக்கு மீறு சேதையின் அனுபவம்ல உன்னாலும் இப்படி கண்டுகொள்ளவாச்சு. The hungry soul, every bitter thing is sweet. பசியாயிருக்கதான ஆத்மாவுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். ஆக்கலி கொலின பிராணமுனக்கு சேது வஸ்து ஐனனோ தீயகா உண்டுனோ. Many people are not hungry for holiness. அநேகர் பரிசுத்திற்கு அவர்கள் பசியா இருக்கிறதில்லை. அநேகலு பரிசுத்திற்கு ஆக்கலி கலிகி உண்டுட்டலேது. Many are not hungry for the word of God. அநேகர் தேவடைய வசனத்திற்காக பசியுடையவரா இருக்கிறதில்லை. அநேகலு தேவின் யொக்க வாக்கியம் நிமித்தம் வார ஆக்கலி கொலி உண்டுட்டலேது. The other day I asked a young man, did you read the Bible? No. When I go to bed, I read the Bible. அங்கே சமயத்திலே ஒரு வாழ்விடத்தை கேட்டேன், நீ வேத வாசித்தாயா என்று. அதற்கு அவன் சொல்கிறான், வாசிக்கவில்லை, நான் படுக்கைக்கு போகும்போது வாசிப்பேன். சமீபம் யவனஸ்தேன் கலசிக்கொண்டு நீ வேத பாகம் வேதகண்டம் சதவீனா அని చెప్పినప్పుడు లేదు చదవలేదు నేను పండుకొన్నప్పుడు చదువుకొని పండుకొందునని చెప్పాను. Listen, if you got a hungry soul, hunger for God, every bitter experience in your life God will change into sweet. உங்களுக்கு பசியுள்ளதான ஒரு ஆத்மா இருக்கும் என்றால் உங்களுடைய எல்லா கசப்பான அனுபவங்களையும் மதுரமாக தேவனே மாற்றுவார். நீக்கு ஆக்கலி கொனின ஒரு பிராணம் உண்ணட்லயே நீக்கு ஏவைத்தே சேதை உண்டுனோ அவன்யூ தேவுடு தீயதா லைக் மதுரமா மாற்றுனு. பட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ ஹங்கிரி சோல், இஃப் யூ ஆர் நாட் ஹங்கரிங் ஃபார் காட், எவ்ரி ஹனிகோம் ஸ்வீட் திங்ஸ்
will become practically bitter. ஒரு ஆத்மாவிலே பசி இல்லாமல் இருக்கும் என்றால் உங்களுடைய எல்லா அனுபவங்களும் மதுரமானங்களும் கூட அது கசப்பாக மாறிவிடும். நீவு ஆக்கலி கொண்டனட்லயே நீ ஒரு பிராணமும் ஆக்கலி கொண்டனட்லயே ఉండినట్లయితే ఎటువంటి జుండి తేనెలు తేనె అనుభవమైనప్పటికీ అవి చేదుగా మార్చబడను. Do you have a hunger for prayer life? ஒரு ஜெப ஜீவித்திற்காக உங்களுக்கு பசி காணப்படுகிறதா? ஒரு பிரார்த்தனா ஜீவிதம் நிமித்தமோ நீக்கு ஒரு ஆக்கலி உள்ளதா? Do you have a hunger for winning souls? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு உங்களுக்கு பசி காணப்படுகிறதா? ஆத்மனம் சம்பாதிச்சுக்கொண்டதுக்கு மீக்கு ஆக்கலி தப்புலு கலவாரமா இன்னாரா? How much you hunger for the love of Calvary? கல்வாரி அன்புக்காக எவ்வளவு பசி உடையவர்களா நீங்கள் காணப்படுகிறீர்கள்? கல்வாரி பிரேம கொருக்கு மீரு எந்த ஆக்கலி கலிகி உனாரு? Listen, for every hungry soul bitter things are very sweet. ஒவ்வொரு பசியுள்ள ஆத்மாவுக்கும் கசப்பான அனுபவங்கள் அது இனிமையாக மாறும். ஆக்கலி கொண்ட பிராணமுனக்கு பிரதி வாரிக்கு சேதைனவி ஏவைனப்படுக்கு தீயதா மாற்றவடனு. The more you have hunger for God, the sweeter, the better will be your life. எவ்வளவு அதிகமாக தேவனுக்காக நீங்கள் தாகம் பசிவுடையவர்களா இருப்பீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய ஜீவியும் கூட சுக இனிமையானதாக மதுரமாக மாறும். நீ ஒரு பிராணம் அனுமதி தேவன் கொருக்கு எந்த ஆக்கலி கொண்டு உண்டனோ அப்படி அனுபவம் அனுமதி மதுரமுகானோ சிரேஷ்டமைனதுகானோ கனபடனு. We must have a love for the cross of Jesus. அந்த சிலுவைக்கு நாம் ஒரு அன்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க ஆ சிலுவைக்கு மனமோ பிரேம கலிகின வாரமாய் உண்டவனேனு. How do you know you love the cross of Jesus? எவ்விதமாக இயேசுவின் சிலுவையை நீங்கள் சிநேகிக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். ஏ விதமாக மன பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவனு பிரேமிச்சாமனி ஏலாக இருக்கலமோ. When people will reject you and persecute you and reproach you, you will rejoice. ஜனங்கள் உங்களை தள்ளிவிட்டு உங்களை அவதூறாய் பேசி உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாயிருப்பீர்கள். எப்படி விரோதமா ஜனலு லேசி நின்று விசர்சிச்சு நின்று நிராகரிச்சு நீ மீது நிந்தல் மோப்புச்சுனப்பு அப்படி நீ சந்தோஷமா ஆனந்தமான உண்டகலவு. Many Bible, Saint Paul says, many are the enemies of the cross of Christ. சபரிஸ்த பவுல் சொல்கிறார் அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் காணப்படுகிறார்கள். வாக்கியம் தெளிவுச்சுனது பிரபுவின் ஏசு யொக்க சிலுவுக்கு அநேகலு శత్రులైనారని తెలియజేయుచున్నది. You may not be an enemy of Jesus, but maybe an enemy of the cross of Jesus. ஒருவேளை நீங்கள் இயேசுவுக்கு சத்துருக்களாய் இருக்க மாட்டீர்கள், ஆனால் இயேசுவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறீர்கள். நீர் ஒருவேளை இயேசுக்கு நீர் சத்துருவா உண்டர் காணி இயேசு யொக்க சிலுவுக்கு சத்துருவா உண்டுரு. Today God wants you may give up that thief's cross or Simon's cross. சிந்திக்க நீங்கள் அந்த கள்ளனுடைய சிலுவையும் சீமோனுடைய சிலுவையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஈ தினமுனா ஆ தொங்க யொக்க சிலுவனு ஆ சீமோன் யொக்க சிலுவனு விடுச்சுபெட்டவல்லனி தேவுடு கோர்ச்சுனாரு. Jesus did not say take up your crosses and follow me, but take up your cross and follow me. இயேசு உன்னுடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்கள் என்று சொல்லவில்லை, அதற்கு பதிலாக உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். பிரபுவின் இயேசு நீ சிலுவலனு மோசுக்கொனி நான் வெம்படிச்சுடன் செப்பலேது, காணி நீ ஒரு சிலுவனு மோசுக்கொனி நான் வெம்படிச்சுமனி செப்பேனு. If you don't take your cross, you will become a cross for others. நீ உன்னுடைய சிலுவையை நீ எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீ மற்றவர்களுக்கு சிலுவையாக மாறிவிடுவாய். நீ சிலுவனு மோயினட்லயே நீ இதற்கு சிலுவகா உண்டுவு. The Lord only told to take up your cross and follow me. உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றுதான் இயேசு சொன்னார். நீ சிலுவனு எடுத்துக்கொனி மோசுக்கொனி நீ நான் வெம்படிச்சுமனி பிரபுவின் இயேசு செப்பேனு. Olden days when a person is crucified, for the crucifixion of a person, not only a cross needed, hammer and nails also are needed. ஆதி நாட்களிலே ஒரு மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் சிலுவை மாத்திரம் போதுமானதாக இருக்கவில்லை, அதற்கு அறையும்படியாக ஆணிகளும் சுத்தியலும் அவசியமாக இருந்தது. பிராச்சீன காலங்களோ ஒரு மனுஷனை சிலுவை வேவலே சிலுவ மாத்திரமே காது, காணி ஒரு சித்தையும் மேகலும் கூட அவசியமாயிருந்தேன். பட் ஜீசஸ் டிட் நாட் சே take up your cross and the nails and the hammer and follow me, but only the cross. கர்த்தா இயேசு கிறிஸ்து நீ உன்னுடைய சிலுவையையும் ஆணிகளையும் சுற்றிலையும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை, உன் சிலுவையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பிரபுவின் இயேசு நீ சிலுவனு நீ மேக்குலனு நீ சுத்தனு தீசுகொனி மோசுகொனி வெம்படிச்சுமனி செப்பலேது, காணி நீ சிலுவனு தீசுகொனி மோசுகொனி நா வெம்படி வெம்படிச்சுமனி செப்பேனு. That means you will carry the cross
others may carry the hammer and the nails. அதன் அர்த்தம் என்னவென்றால் நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது மற்றவர்கள் ஆணியையும் சுத்தியையும் கொண்டு சுமந்து வருவார்கள். தானியேலுக்கு அர்த்தமேமனகா நீ சிலுவையை நீ மோசுக்கொண்டு வச்சினப்படு இதர்லு மேகலனு ஆ சுத்தியனு பட்டுக்கொண்டு வச்சேதரு. Even some people in your house may be like a hammer always hitting you and like a nail always piercing your heart with their tongue. உங்களுடைய வீடுகளிலும் கூட சிலர் சுத்தியலை போல எப்போதும் உங்களை அடிக்கிறவர்களா கொட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். வேறு சிலரோ ஆணையை போல உங்கள் இதயத்தை துளைக்கிறவர்களாக தங்கள் வாயினாலே உங்கள் இதயத்தை துளைக்கிறவர்களாக காணப்படலாம். ஒருவேளை மீ குடும்பங்களோ மீ இன்டி வாரே சுத்தவலே வாரி மாட்டல தோமிவுலன் கொட்டுச்சு உண்டவச்சு லேக கொந்தரு மீ ஹயம்ను ஆ மேக்களை ஏ விதமாக குறிச்சுனாரோ வாரி மாட்டல மூலமாக மீவுலன் குறிச்சவச்சு. Do you thank God for Mrs. Hammer and Mr. Nail and etc. people? இவ்விதமாக மிஸ்ஸஸ் ஹாமர் அவர்களுக்காக மிஸ்ஸஸ் நெயில் இவ்விதமாக இந்த சுத்தியல் ஆணி இப்படிப்பட்டவர்களுக்காக நீ தேவனை ஸ்தோத்திரிக்கிறாயா? மிஸ்டர் சுத்திகாகனோ மிஸ்ஸஸ் மேக்குலுக்கா கொரக்கனோ நீ தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துனாவா? You see, hammer and nail all are needed to do the perfect work of crucifixion. ஒரு பரிபூர்ணமான சிலுவையில் அறையப்படுகிறதான வேலையை செய்ய வேண்டும் என்றால் சுத்தியலும் ஆணியும் அவசியம்தான். சிலுவை யொக்க சம்பூர்ணமான கிரியானுனதி சம்பூர்ணம் செய்யப்படவல்லே சுத்தனு மேகலனு அவசியமைனவி. And when we don't realize why God allowed so many people to pierce us, to prick us or hit us, if we don't realize, we will not be able to thank God. நீ தேவன் ஏன் விதமாக நம்மளை அடிக்கும்படியாகவும் குட்டும்படியாகவும் நம்மை ஆணையை போல குத்தும்படியாகவும் அநேக ஜனங்களை வைத்திருக்கிறார் என்பதை சரியானபடி விளங்கிக் கொள்ளாமல் போவோம் என்றால் நமக்கு துக்கம்தான் வரும். అయితే ఎందు నిమిత్తమో ఈ విధంగా మనల్ని ఇతరులు గుర్చుతున్నారు పొడుస్తున్నారు మనల్ని హింస పెడుతున్నారని మనం అర్థం చేసుకున్నట్లయితే నిజంగా అది దుఃఖకరంగా ఉండును. Today, with what type of cross have you come to the meeting? இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான சிலுவையோடு கூட நீ வந்திருக்கிறாய்? ఈ కూటములో ఎటువంటి సిలువతో నీవు కూటంకి వచ్చినావు? Honestly examine your heart. Perhaps it is thieves cross or Simon's cross you have been carrying all along. உண்மையாக உன் இதயத்தை பரிசோதித்து பார்ப்பாய் என்றால் ஒருவேளை அந்த கள்ளனுடைய சிலுவையோ இல்லாவிட்டால் அந்த சீமானுடைய சிலுவையோ சுமந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு நீ வந்திருக்கலாம். நிச்சயமா மீ யதார்த்தமா மீ ஹயம்ను పరిశీలించుకొని మీరు ఒకవేళ ఆ దొంగ యొక్క శిలను మోసుకొని వచ్చునారా లేక ఆ సీమోన్ యొక్క శిలను మోసుకొని వచ్చునారా పరిశీలించుకొనుడి. Today you can surrender those both crosses and take up the cross of Jesus and follow. இன்னைக்கு நீ கொண்டு வந்த ஆன ரெண்டு விதமான சிலுவை நீ இங்கே வைத்து விட்டு கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நீ எடுத்துக் கொள்ளலாம். అయితే ఈ రెండు విధములైన ఆ సిలువను మీరు అప్పగించుకొని ప్రభువైన యేసుక్రీస్తు యొక్క సిలువను మోసుకొనుడి. We must thank God more for our sufferings than for our comforts. நம்முடைய சுகமான ஜீவியத்தை காட்டிலும் நம்முடைய ஊத்திரங்களுக்காக பாடுகளுக்காக தேவனை நாம் அதிகமாக சோத்தரிக்க வேண்டும். மன யொக்க சௌகரியங்கள கண்டினும் மனம ஜீவிதம்லோ ஜருகுச்சுன శ్రమలు కష్టముల కొరకు మనం దాని యందు ఆనందించవలేను. Remember one day when you go to heaven. ஒரு நாளிலே நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் போது ஞாபகம் ஒரு தினம் நான் பரலோகம் வெளியினப்படு. The Lord will show my son this crown is for that particular scolding you suffered and that crown is for you that particular suffering you are going through and this is for the persecution that you suffered for me. The Lord will show all the rewards. இவிதமாக நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் போது தேவன் ஒரு சிங்கா ஒரு ஒரு கிரீடத்தை காண்பித்து இது நீ அந்த குறிப்பிட்ட விதத்திலே நீ பாடு அனுபவித்தாயே அதற்காக உள்ளது என்று சொல்வார். வேறொன்றை காட்டிக்கொண்டு நீ இந்த விதத்திலே உன்னை துக்கப்படுத்தினார்களே துக்கத்தை சகித்தாயே அதற்காக என்று சொல்வார். இவ்விதமாக உன்னை நீ பட்டதான பாடல் ஒவ்வொன்றிற்காக இருக்கிறதான எல்லா பிரதிபலன்களையும் தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். நீ பரலோகம் வெல்லப்படு குமாரா நீ ஆ தினம்னா இதழ வல்ல ஈ விதமாக சிரமனொந்தியனாவு காவட்டி ஈ கிரீட்டம் நீக்கு இவ்வபடியுனது ஈ விதமாக நீ ஹிம்சிம்பபடி உனாவு காவட்டி ஈ கிரீட்டம் நீ குஞ்சபடி உனது ஈ விதமாக நிந்திம்பபடி నా కాబట్టి ఈ కిరీటం నీకు ఇవ్వబడినదని చెప్పును. Beloved child of God, perhaps that time a thought may come upon you, Lord, for such small suffering such a great reward, please send me little more time on earth, I may suffer more and come for a greater reward. அப்போது ஒருவேளை உங்களுக்கு விதமாக எண்ணங்கள் வரலாம், ஆண்டவரே நான் ஏதோ கொஞ்ச பாடு அனுபவித்ததுக்கு இப்படிப்பட்டதான கிரீடங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரே என்னை மறுபடியும் உலகத்திற்கு அனுப்பும், நான் இன்னும் அநேக பாடுகளை பட்டு அநேக கிரீடங்களை நான் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நீங்களும் கூட சொல்ல ஏது உண்டு. ஒருவேளை இலாச்ச போச்சுனா பிரபா ஒரு சின்ன சிரம கொரப்பு நான் இருவண்டி பிரதிபலம் உன்னதி அலாகைத்தே இங்க நேன் எக்கோ சிரம பொதினப்படு அநேக பிரதிபலம் దొరుకును కాబట్టి நான் ఈ లోకంలోని తిరిగి పంపమని ఒకవేళ చెప్పవచ్చు. For example, brother Josh brought us
cup of water for us to drink. உதாரணமாக பிரதர் ஜோஸ் அவர்கள் குடிக்கும் முடியாத ஒரு கப் தண்ணீர் கொண்டு வந்தார். உதாரணமாக பிரதர் ஜோஸ் காரு தாவுட்டக்கு கோப்பலு நீலு తీసుకొని వచ్చినார் అని తలంచి. When he will see the reward in heaven for the cup of water. இந்த தண்ணீர் கொண்டு வந்ததற்கு அவன் பரலோகத்திலே அவருக்கு இருக்கிறான பிரதிபலனை அவர் காணும்போது ஈ கின்ன நீல கொருக்கு பரலோகமந்து அதுல பொందవలసిన பிரதிபலம் உண்டு. I think brother Jos Mitchell, I wish I had given him bigger cup so that I would have got a greater reward. அப்போ அவன் நினைப்பார் நான் இன்னும் பெரிய கப்பு கொடுத்திருப்பேன் என்றால் எனக்கு இன்னும் பெரிய பிரதிபலன் கிடைத்திருக்குமே என்று நினைக்கலாம். ஒருவேளை பெரிய கோபாலோ நீல் இச்சினట్లయితే பரலோகமந்து నాకు పెద్ద ప్రతిఫలం ఉండునని తలంచవచ్చును. Our light affliction but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதான லேசான பாடுகள் நமக்கு அதிக நித்திய கன மகிமையை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஈ சுலுக்கன శ్రమలు మన రాబో కాలమునకు నిత్య మహిమయు ఘనతయు మనకు భారం తీసుకొని వచ్చును. There are so many beautiful truths I would like to share but time is very limited. Minutes only left. இன்னும் அநேக அருமையான சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் நமக்கு நேரம் குறுகினதா இருக்கிறது. அந்தமైన సత్యాలు ఉన్నవి మీతో పంచుకోవాలని కోరుచున్నాను కానీ సమయం క్లుప్తంగా ఉన్నది. The cross of Jesus was in the center of our heart, in the center of our thoughts, in the center of our life. அதன் அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது நம்முடைய இதயத்தின் நடுவிலே இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களின் நடுவிலே இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவிதத்தின் நடுவிலே அது காணப்பட வேண்டும். நம்ம பிரபுவின் இயேசு கிறிஸ்து యొక్క శిలో మధ్యలో ఉన్నప్పుడు మన హృదయంలోనూ మన తలంపుల్లోనూ మన జీవితంలోనూ అటువంటి శ్రమలు ఉండవలెను. As the cross of Jesus became a blessing, a great blessing to the whole world, then the cross of Christ in the center of our life, we will become a blessing to the whole world. Katra Yesu Kristinte siluvai aanadhu ulaga muluvadhukkum adhu aashirvadharamaga irupadhu pole katra Yesu Kristinte siluvai nammudaiya namakku naduvile kaanapadum endral naamum kuda ulagathu ellavathirkkum nam aashirvadamaga maaruvom. Prabhuvaina Yesu Kristu yokka siluva aa madhyalo undenu kaabatti aayana sarvalokamunaku aashirvadakaramuga undenu adhe vidhamga mana jeevithamlo devuni yokka sitham annadi aa madhyalo aa siluva yokka madhyalo unnatlayite manam kuda itharulaku ane Every moment, dear child of God, your life will become very sweet. அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஜீவிதன் ஒவ்வொரு சனப்பொழுதும் அது இனிமையாக இனிமையாக மாறிக்கொண்டிருக்கும். தேவனே தேவனி விட்டா மீ யொக்க ஜீவிதம்லோ பிரதி க்ஷணமனுனதி மதுரங்கானோ இம்புகானோ கனபடுனோ. You will really love the cross. உன்மையாகவே நீ சிலுவையை நீ சிநேகிப்பாய். நிச்சயமாக நீ ஆ சிலுவனு பிரேமித்து. You will really love sufferings in the will of God. தேவனுடைய சித்தத்தில் மத்தியில் இருக்கிற பாடுகளை நீ சிநேகிப்பாய். தேவன் சித்தமுள்ள உன் ஆசிரமலன் நீ பிரேமித்து. Your soul will be hungry for God and then every bitter thing will become sweet for you. உன் ஆத்மாவானது தேவனுடைய காரியங்கள் தேவன் கொடுத்த காரியங்களுக்காக பசியுள்ளதாய் காணப்படும். அப்பொழுது ஒவ்வொரு காரியங்களும் அது கசப்பான காரியங்கள் இனிமையாக மாற்றப்படும். நீ ஒக்கடி நீ தேவன் கொடுக்க ஆகலிகா உன்னட்லயே அவன் சேதைனப்படிக்கே அவன் நீ மதுரமுகா மாற்றப்படணும். Today look at your life. You are not able to rejoice in your sufferings permitted by God. தேவனால் அனுமதிக்கப்பட்டதான உன்னுடைய பாடுகளிலே உன்னால் சந்தோஷிக்க முடியாமல் இருக்கிறது. தேவன் சேத அனுமதிக்கப்பட்ட சிரமங்களை சூச்சி நீ சந்தோஷம் லேக உண்டவச்சுனோ. There are so many blessings. Just two more important things in a couple of minutes time I will share and will close. இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. இன்னும் இருக்கதான கொஞ்ச நேரத்திலே இன்னும் ரெண்டு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். அநேக ஆசீர்வாதங்கள் கலவு ஆனால் ரெண்டு மட்டும் நான் செப்பி முடிச்சதனோ. I told you three types of cross or three types of sufferings. மூன்று விதமான சிலுவை எல்லாவற்றால் மூன்று விதமான பாடுகள் என்று நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன். மூன்று விதமான சிலுவலு லேக மூன்று விதமான சிரமலனி முந்தகானே செப்பியுனானு. We don't need to carry the same time three cross crosses only one. நாம் ஒரே நேரத்திலே மூன்று விதமான சிலுவைகளை சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுமக்க வேண்டியது ஒரே ஒரு சிலுவை. ஒரே சமயமோ இந்த மூன்று சிலுவலனு மோசுக்கொள்ள நமக்கு அவசரம் லேது. அయితే ஒரு சிலுவனு நாம் மோசுக்கொள்ளவேனோ. Today repent if you have been carrying the cross of the thief. நீ சிலுவையே அந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருப்பாய் என்றால் இப்பொழுதே அதற்காக மனஸ்தாபப்படு. நீரு நீ ஆ தொங்க யொக்க சிலுவனு மோசுக்கொண்டுச்சுனாவனகா தான் நிமித்தம் நீ பச்சாத்தாப்படுமோ. You have been carrying the cross of Simon, murmuring and complaining in your sufferings.
Now repent and give up that cross. சீமோனுடைய சிலுவையை சுமப்பாயந்தால் உன் பாடுகளிலே நீ முறையிட்டு முறுமுறுத்துக் கொண்டிருப்பாயந்தால் அந்த சிலுவையை விட்டுவிட முடியாத தீர்மானம் செய். சீமோனியோக்க நீவு ஆ சிலுவனு மோயிச்சுனவனகா நீ ஜீவிதம்லோ பிரியாதுலு சனுகுச்சு கொணுசு உன்னாவంటే அவన్నీ తీసివేసి ఆ సిలువను మోయుము. I already explained what is the meaning of cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவை என்ன என்றால் என்ன என்று ஏற்கனவே நான் விளக்கிவிட்டேன். கிறிஸ்து యొక్క சிலுவ ஏவனகா முந்துగానే చెప్పియున్నాను. Cross of Christ was suffering for the mistakes of others. கிறிஸ்துவின் சிலுவையானது மற்றவருடைய தவறுகளுக்காக தான் பாடுகளை அனுபவிக்கிறது. கிறிஸ்து యొక్క சிலுவ அனுபவிப்பது இதர యొక్కల தப்பிதம నిమిత్తమో మనము శ్రమనొందుటయే ఉన్నది. Maybe you are suffering because of the mistakes of your husband. ஒருவேளை நீ உன் கணவனுடைய தவறுக்காக நீ பாடுகளை அனுபவிக்கலாம். ஒருவேளை நீ உன் భర్త యొక్క தப்பிதம నిమిత్తమో நீ శ్రమనొందవచ్చును. In America there is a saintly man called Dr. E.V. Hill. இவி ஹில் என்கிறதான ஒரு ஒரு பக்தியுள்ளதான ஒரு மனிதன் அமெரிக்காவில் உண்டு. இவி ஹில் ஒரு பக்திகள ஒரு மனுஷன் உண்டு. He is still alive, an old man. இப்போதும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆனா அதிக வயது சென்றவர். இப்போது ஆயன ஜீவனத்தோ உண்டு. காண சால விருத்தாப்பியம் கலவாடு. His wife, there was a suggestion that she may marry the president of that country's, some other country's son. அவருடைய மனைவி மற்றொரு ராஜ்யத்தினுடைய பிரசிடண்ட் மகனை விவாகம் பண்ணலாம் என்கிறதான ஒரு பேச்சு வந்தது. That's right. But because he was not a godly man, she refused to marry the son of the president. அந்த பிரசிடண்ட் மகன் அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளவன் உள்ளவனா இல்லாதபடினாலே அவனை மனக்க மறந்து மறுத்து விட்டான். ஆ பிரசிடண்ட் குமாரடு தெய்வ பக்தி கலவாடு காது காபட்டி அது வந்தனி நிராகரிச்சனு. And finally she married Dr. E.V. Hill. கடைசியாக E.V. Hill என்பவரை அவள் மணந்து கொண்டாள். சீவரிக E.V. Hill அதன்னி அவை பெண்ணி చేసుకొనేను. As you know, Mrs. Hill was from a very rich family. Mrs. Hill என்பவள் அதிக வசதி படைத்ததான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள். Mrs. Hill ஆனாரு చాలా ధనం కలవారైనారు. Dr. Hill wanted to start a petrol station, but his wife told that is not the will of God. டாக்டர் ஹில் அவர்கள் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியாக விரும்பினார். ஆனால் அவருடைய மனைவியோ அது தேவ சித்தம் அல்ல என்று சொல்லிவிட்டார். ஹில் அவருக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பிச்சவன கோரேனோ அதே அத்தனை பாரிய வதனி செப்பேன். பட் ஹி ஸ்டார்டட் த பெட்ரோல் ஸ்டேஷன் அண்ட் ஹி வென்ட் பேங்க்ரப்ட். ஆனாலும் அவருடைய பேச்சை கேட்காமல் அவர் பெட்ரோல் ஸ்டேஷனை ஆரம்பித்தார். கடைசியாக அவர் திவால் ஆகிவிட்டார். அதே அத்தோடு வதன் செப்பினப்படி கூட பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பிச்சுனார் காபட்டி அத்தோடு திவால் லேக டபு லேக்குண்டாய் போயினு. ஒன் டே வென் ஹி கேம் ஹோம் he found electricity, the light is not burning but candles are burning in every room. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அங்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லை, விளக்குகள் எரியவில்லை, ஆனால் கேண்டில் எரிந்து கொண்டிருப்பதே அவர் கண்டார். அதே ஒருசாரி அத்தோடு இன்ட்டு வச்சினப்படு ஆ வித்யு சேத்து அனுனதி தீபம் மண்டட லேது காணி தீபங்களே மண்டுச்சுண்டேன். And he asked the wife why the candle light, then she told mildly, today you know 6 months are over after our marriage, we thought we will have dinner at candle light. அவள் அப்போது அவர் மனைவியிடத்தில் ஏன் வெளிச்சம் காணப்படவில்லையே, கேண்டில் லைட் தான் இருக்கிறது என்று சொல்லும் போது அவர் சொன்னால், நமக்கு விவாகமாய் 6 மாதங்கள் ஆகிறது, ஆனபடி நான் நம்முடைய இரவு உணவை இந்த கேண்டில் வெளிச்சத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று நான் தான் செய்தேன் என்று சொன்னார். எந்த வித்யு சக்தி தீபம் வெளியிட்டலேது எந்தக்கு வத்து தீபம் வெளியுச்சினவன் செப்பினப்படு அத்தனை பாரிய மன பெண்ணி 6 மாசம் அயினது காபட்டி ஈ ராத்திரி மனம் இது தீபம்லோனே மனம் போஜனம் செய்வாலி செப்பேன். அவர் பாத்ரூமுக்கு போனபோது அங்கும் வெளிச்சம் இல்லை. அதே ஸ்நானம் கதி வெளியினப்படு அக்கட கூட வெளுகு லேக்குண்டே. அப்போது அவருக்கு அவர் சொன்னா என்ன சம்பவித்தது அந்த குறைக்கு அப்படி ஏன் சரியான அடிக்கணும். அப்போது அவள் அழுதாள். அப்படி அவன் ஏச்சனும், ஐ குட் நாட் பே த எலக்ட்ரிக் பில், எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்ட எனக்கு வழி இல்லை, ஆ வித்யு சக்தி யொக்க பில்லு கட்டுட்டு நாக்கு மார்க்கம் லேது. பட் ஷீ டிட் நாட் வாண்ட் த husband to know about it. Anal she wanted to suffer on her own. Anal ivithamaga kashtapaduvade thanude pulshan ariya aval virumbala padinale thanakku thaaley kashtapadumbadiyaga aval theermanithaan ivithamaga sonnal. Ee ilam shramanandata thana bharthaku chepta ishtam ledhu kaabatti thani ivithamaga shramanandata shramanandusunani nee cheppenu. Normally wives will scold and say, you did not obey God, you start, I told you not to have the petrol station, now see the suffering's coming and
would have scolded the husband. பொதுவாக மனைவிமார்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் தேவ சித்தம் இல்லாதபடினாலே பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பித்தீர்கள், நீங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால உங்களால் தான் இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி அவர்களை அவர் திட்டுவார்கள். அதே சாதாரணமாக சூச்சினே பாரி இலா చెప్పను, నీవు పెట్రోల్ స్టేషన్ ఆరంభించవద్దు అని చెప్పి ఉన్నాను, అయితే నీవు దేవుని చిత్తం చేయలేదు, నీవు లోబడలేదు, అందు నిమిత్తం ఈ విధంగా శ్రమలన్నీ కలుగుతున్నావని చెప్పి ఈ విధంగా పోరాడుదురు. Or else the wife could have told, you better suffer, I go back to my parents, my home, rich home. இல்லாவிட்டால் அந்த மனைவி சொல்வார்கள், நீங்க கொண்டு பாடுகளை பட்டுக்கொண்டிருங்கள், நான் என்னுடைய சௌரியமான எல்லா வசதிகளும் இருக்கதான என்னுடைய வீட்டிற்கு நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லிவிடுவாள். சொல்லவல்லோ நீவே சிரம பொந்துமோ, நீ நான் தலிதன்ல இன்னைக்கு வெள்ளுதன சொப்பவச்சு. Many do not want to carry the cross of Christ. அநேகர் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க விரும்புகிறதில்லை. அநேகுலகு கிறிஸ்து யொக்க சிலுவனு மோய்த்தக்கு வாருக்கு இஷ்டம் லேது. After the cross is the crown. சிலுவைக்கு பிற்பாடுதான் கிரீடம் காணப்படுகிறது. சிலுவ தகுப்பறி மனக் கிரீடம் கலது. What type of cross are you carrying? நீங்கள் எவ்விதமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதுவந்தி சிலுவனு மோயிச்சுனாரு. Are you really thanking God for the sufferings? உண்மையாகவே நீங்கள் படுகிறதான பாடுகளுக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறீர்களா? நிச்சயமாக மீறு பொந்துச்சுன சிரமல நிமித்தமோ தேவனிக்கு கிருதந்தாஸ்துலு செலுத்துனாரா? How can I thank God for the financial problem I am facing? எனக்கு இருக்கிறதான பொருளாதார நெருக்கடியிலே நான் எவ்விதமாக தேவனை ஸ்தோத்திரிப்பது? நாக்கு இலாண்டி ஆர்த்திக சமஸ்யலு ఉన్నాయి, ఏ విధంగా నేను దేవుని స్తుతించగలను? Today I challenge you. You praise God for your suffering. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், உங்களுடைய எல்லா பாடுகளுக்காக தேவனை எங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்கள். ఈ దినమున నేను సవాలుగా చెప్తున్నాను, మీరు పొందిన శ్రమలన్నిటి నిమిత్తము మీరు దేవుని స్తుతించుట ప్రారంభించండి. Maybe through your husband or through your wife's sufferings coming when you praise God. ஒருவேளை நீங்கள் விதமாக சோதரிக்கும் போது புருஷன் மூலமாக மனைவின் மூலமாக பாடுகள் வரலாம். ஈ விதமாக சுதிச்சினப்படு நீ பாரி துவாரனோ நீ பத்த துவாரனோ நீக்கு சிரம கலகவச்சுனோ. When the tree touches the bitter waters, the waters will become sweet. மரமானது தண்ணீரை தொட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீர் மதுரமாக மாறிச்சு. ஆ செட்டனுனதி நீரிலோ வேசின வெண்டனே ஆ நீர்ல அன்னியோ மதுரமுலாயினு. When we take the sufferings in a good spirit, another important thing that we feel such a heavenly peace as never before. எவ்விதமான பாடுகளை நாம் அனுபவிக்கும்போது சரியான ஆவியிலே நாம் எடுத்துக்கொள்ளவேண்டால் அது பரலோக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம். இலாண்டி శ్రమలన్నీ మనం సరైన ఆత్మతో మనం తీసుకున్నట్లయితే నిజంగా ఆ శ్రమలన్నీ మనకు పరలోకములే కనబడును. Please read Colossians chapter 1 verse 20. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியருக்கு நாசின பத்திரிகை முதல் அத்தியாயம் 20வது வாக்கியம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவும். And having made peace through the blood of his cross. Yeah, that's enough. Having made peace through the blood of the cross. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆயன சிலுவ ரத்தம் చేత சந்தி చేసి అనగా సమాధానం కలగ చేసెను. Listen, there is a difference between giving peace and making peace. கேளுங்கள், சமாதானத்தை கொடுப்பதற்கும் சமாதானம் இச்சுட்டக்கணும் சமாதானம் செய்யட்டக்கணும் கூட சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. சமாதானம் இச்சுட்டக்கணும் சமாதான பரிச்சுட்டக்கணும் மத்திய தேடா கலது. Maybe this watch may be costing about 100 rupees. ஒருவேளை இந்த வாட்ச் 100 ரூபாய் என்று இருக்கலாம். ஒருவேளை இந்த கடிகாரம் 100 ரூபாயில் தரச்சுடி. I give to Brother Paul Chandran, so he's happy that about 100 rupees worth of gift I have given him. நான் இதே பார்சன் கொடுத்தால் அவருக்கு 100 ரூபாய்க்கு சமமான வெகுமதி கிடைத்ததற்காக அவர் சந்தோஷப்படுவார். அயிதே நீ இதே பார்சன் காரிக்கு இச்சினட்லயே இது 100 ரூபாயில தைனது కాబట్టి அதான் తీసుకొని సంతోషించును. But if I made it, நான் இதை உண்டாக்கினேன் என்றால், ஒருவேளை நீ இது கலக చేసినట్లయితే, I should be an electronic engineer, I should know the assembling, I should have specialized and qualified in clock, this electronic clocks. நான் எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருக்க வேண்டும், அவருக்கு இந்த பாகங்கள் இருக்க வேண்டும், இந்த இந்த கடிகாரத்தை பொறுத்தாலே எல்லா அறிவும் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். எலக்ட்ரானிக் இன்ஜினியராக உண்டவச்சுனும் ஈ கடிகாரம் சேசே ஒரு சாமதித்து நாக்கு உண்டினட்லயே. சோ தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஐ மைட் ஹவ் ஸ்டடி அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஐ மைட் ஹவ் ஸ்பெண்ட் டு ஸ்டடி திஸ். அது மாத்திரமல்ல, நான் அநேக வட்டங்கள் படித்து அநேக லட்சம் ரூபாய்கள் செலவழித்து இதை எவ்விதமாக உண்டாக்குவதென்றே நான் படித்திருக்க வேண்டும். அது சதுவனு அநேக சம்வரம் சதவி லட்ச கோடி டப்பு நேனு வியம் చేసి నేను ఏ విధంగా చేయవలనని నేర్చుకొని ఉండవచ్చును. యు సీ ది డిఫరెన్స్, ఐ గేవ్ దిస్ వాచ్ అండ్ ఐ మేడ్ దిస్ వాచ్, ది డిఫరెన్స్ బిట్వీన్ ది టు.
A million other clothes, similar ones, I can make. ஒருவேளை அதனால் அவருக்கு நான் ஆணையை உருவாக்கி அவருக்கு கொடுத்திருக்கும் போது அதில் ஏதாவது அவர் ஏதாவது தவறாக அதை தவறு செய்து ரிப்பேர் செய்து விட்டால் உடனடியாக நான் அதை சரியாக ரிப்பேர் செய்து அவருக்கு கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான கடிகாரங்களை இதுபோல நான் உருவாக்கலாம். அயிதே ஈ கடிகாரம் அதுக்கு இச்சினப்படு ஈ கடிகாரம்ல ஏதேனும் பொறுப்பாட்டு சரியினட்லயிதே ஆ கடிகாரம் நீ சரி செய்யவச்சுன ஆலாண்டி கடிகாரம் வேவேல கொலதி கூட கடிகாரம் நீ கண்கொண்டவச்சுன. Kindly listen. He made peace through the cross means when we love that divine sufferings, not only we will have peace, we will be giving peace to millions of people. இதனமாக அவர் சிலுவையை ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லும் போது நாம் அந்த சிலுவையை நாம் சகிக்கும் போது நமக்கு சமாதானம் வருவது மாத்திரமல்ல அநேக மாயங்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். ஆ சிலுவ ரத்தம் சேர்த்து சந்தி சேசி அனகா சமாதான பரிச்சுனான் அனகா மனம் கூட சமாதான பரிச்சின வாரமைத்தை இதுலக்கு வேவேல கொலதி மந்திக்கு மனம் சமாதான பரிச்சுவாரமை இருந்துவோம். It will bring peace to others. நீங்க எங்க போனாலும் ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகளை பேசினாலும் கூட அது மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீர் எக்கடிக்கு வெளியினப்படுக்கினே இத்தர்லோ ரெண்டு மூணு வார்த்தைகள் பழகினப்படுக்கினே அவை சமாதான பரிசோதனை உண்டு. He made peace through the cross. அவர் சிலுவையின் மூலமாக சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆயன சிலுவ சேத சமாதானம் கலக சேசினார். Let me mention one more point and close. நான் இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் செப்பி முகிஞ்சதனும் 1 Corinthians chapter 1 verse 18 says cross is the power of God. முதலாவது முதலாம் அதிகாரம் 18 வசனம் சொல்லும்போது சிலுவையானது அது பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து முதலாம் அதிகாரம் 18 வாக்கியம்லாம் சூச்சினாமு ஆ தேவன் யொக்க சிலுவாதி சக்தி ஏனது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறது பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. It is the power of God. அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவனி சக்தியாயினது. Cross is the power of God. சிலுவை தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவா தேவனி சக்தியாயினது. Some of us do not have proper anointing of the Holy Spirit. நம்மில் சிலருக்கு பரிசுத்தாவின் சரியான அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறது. மனலோ கொந்தமந்திக்கு பரிசுத்தாத்மா யொக்க அபிஷேகம் சரியான விதமா லேது. Listen, cross is the power of God. கவனியுங்கள், சிலுவை தேவ பலனாய் இருக்கிறது. செத்தவையின்படி சிலுவா தேவன் யொக்க சக்தியாயினது. Greek word for that power is dynamis, miraculous, dynamic power. இந்த பலனாயிருக்கிறது கிரேக்க வார்த்தை டைனமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு டைனமைட்டை போன்றதான பெரிதான பலன் உள்ளது. அயிதே தேவன் சக்தி என்று சொன்னப்படு டைனமிக் வலை அது கொப்ப சக்தி கலினதையினது. யூ நோ டைனமைட்ஸ், த பவர்ஃபுல் டைனமைட்ஸ். நீங்கள் சக்தி வாய்ந்ததான டைனமைட் குண்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சக்திவந்தமான டைனமைட்ஸ் குறித்து வினி உண்டவச்சு. சோ கிராஸ் இஸ் எ டைனமிக் பவர். இந்த சிலுவையிலே அந்த டைனமிக் பலன் உண்டாயிருக்கிறது. ஈ சிலுவலோ ஆ டைனமிக் சக்தி கலது. இட் வில் பி லைக் த்ரோயிங் டைனமைட்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹெல். இது நரகத்தின் தேசத்திலே இவ்விதமாக டைனமிக் குண்டுகளை போடுவது போல இருக்கிறது. ஆ டைனமிக் குண்டு நரகம்லோ வேசினட்டுவா உண்டுனோ. டுடே வென் யூ வில் ரிசீவ் இன் த குட் ஸ்பிரிட் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய சிலுவை நீங்கள் சரியான விதத்திலே சரியான ஆவியிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் யொக்க சிலுவனோ சரியான ஆத்மலோ மீது தீசுக்கொள்ளினட்லயிதே. When you take the cross and go to a place called place of a skull or Golgotha, நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு கொல்கதாங்கதான கபால ஸ்தலத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால், மீரு சிலுவன் தீசுக்கொண்டு கொல்கோதா அனி ஆ கபால சோட்டுக்கு வெளியினட்லயிதே. Then that cross is a miraculous cross. The devil is afraid of that cross. அந்த சிலுவையானது அதிசயமான சிலுவையாயிருக்கிறது. பிசாசாதே பார்த்து நடுங்குவான். ஆ சிலுவை அனுமதி ஆச்சரியகரமான சிலுவையினது. சாத்தான வாழ் சூச்சினப்படு ஆ சிலுவன் சூச்சி பயப்படணும். You will experience a dynamic power in your life. உங்களுடைய ஜீவியத்திலே பெரிதான டைனமிக் வல்லமை இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். மீ யொக்க ஜீவிதம்லோ அத்தியதிகமான சக்தினி பொண்டகலரு. Cross made peace. You will experience peace and through you millions will receive it.
விடுதலையானது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் பூர்ண சமாதானத்தில் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 1016 ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆசீர்வாதம் மீக்கு சமாதானம் கலக చేసను. ఆ సమాధానం మీలో ఉన్నది కాబట్టి మీరు వేవేల పొలది సమాధానం కలుగ చేయి వారుగా ఉందరు. As we close our eyes in prayer, నాం జగతిలే నమ్మ కన్నులై మూడుంబోదు, మన ప్రార్థనలో కన్నులను మూసుకొనినప్పుడు, make sure the cross of Christ will not be on the side but in the center of your life. கிறிஸ்துவின் சிலுவையானது உங்களுடைய ஜீவத்தின் பக்கங்களில் அல்ல, உங்களுடைய ஜீவத்தின் நடுவிலே இருக்கும்படியாக நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து யொக்க சிலுவானது பக்கமா உண்டக்கூடாது, காணி கிறிஸ்து யொக்க சிலுவானது ஆ மத்தியிலோ ஆ கேந்திரமிலோ உண்டவலேனு. Your life will become very very sweet. அப்படி என்றால் உங்களுடைய ஜீவமானது மிக மிக இனிமையானதாக மதுரமானதாக மாறும். அப்படி மீ யொக்க ஜீவிதமும் மிகுலா மிகுலா மாதுரியமுகானு இம்பைனதுகானு மாற்றப்படுது. Cross is the power of God. சிலுவையானது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவானது தேவன் யொக்க சக்தியானது. Now the cross, a tremendous anointing will come. நீங்கள் சிலுவையை நீங்கள் அன்பு கூறும்போது பெரிதான வல்லமை உங்கள் மேல் வரும். நீர் சிலுவனை பிரேமிச்சினட்லயே அத்தியதிகமான கோப்ப சக்தி நீ மீது கோசி. Cross will triumph over every power of the enemy. பிசாசுடைய சகல வல்லமையும் இந்த சிலுவையானது மேற்கொள்ளும். சீ சாத்தான் யொக்க சமஸ்தமான சக்தியும் ஈ சிலுவானது ஜெயம் கலையும். Now people ellaru elundu nirpom manam andre ipdi lechi nilavadum. Let us experience the dynamic power now. Ippoda anda dynamic vallame nammude jeevangalil anubhavippoma. Ippoda dynamic shaktine mana jeevithamlo anubhavinchadamo. Tell the Lord, Lord, I am throwing away thief's cross and Simon's cross now. Andavare ippode anda kallanude siluvaiyum anda seemavarude siluvaiyum naan thooki erindu vidugire. Prabhu ee mugi udaya kaalamna aa doingayika siluvanu aa seemoni oka siluvanu nenu paravichinanu. I want the cross of Christ in the center of my life. ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தின் நடுவிலே இயேசுவின் சிலுவை தான் எனக்கு வேண்டும். தேவ பிரபுவா, நான் யோக ஜீவிதம் யோக மத்தியிலோ ஆசை இயேசு யோக சிலுவ மாத்திரம் உண்டவலேனு. Right now the Lord is here to turn your bitter into sweet. இப்போது நம்மத்தில் ஒரு எல்லா கசப்பான அனுபவங்களையும் இனிமையாக மாற்றும்படியாக இயேசு இருக்கிறார். இப்போது மீயோக சேதன அனுபவங்களையும் மாதுரியங்கள் மாற்றிட்டே மன பிரபு மன மத்தியிலோனிக்கு வச்சினாரு. Receive a mighty anointing as you receive the cross into your life. இவ்விதமாக நீங்க அந்த சிலுவை உங்களுடைய ஜீவிதத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதுதானே ஒரு பெரிதான வல்லமையான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஈ சிலுவா மீ ஜீவிதத்திலோ மத்தியிலோ தீசுகொள்ளட்லயே ஒரு அபரிமிதமான சக்தி மீவிலோங்கி திகழும். Your life will never be bitter but only sweet. And உங்களுடைய ஜீவியம் இனி ஒருபோது கசப்பாய் இருக்காது, அது இனிமையானதாகவே காணப்படும். நீங்க மீதட மீ ஜீவிதமோ சேதுவா உண்டது தானே தீயவா உண்டு. By faith receive the anointing now. விசுவாசத்தினாலே அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the sweet experience now. Hallelujah! 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 Hallelujah!